சந்திரயான் 3 விண்கலம் இன்று மாலை 6:04 மணிக்கு திட்டமிட்டபடி நிலவில் தரையிறங்க உள்ளது. இந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை பெங்களூருவில் இருந்து நேரலையில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் செல்வசூரியன். அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம். செல்வசூரியன், சொல்லுங்க, சந்திரயான் 3 விண்கலம் இன்று திட்டமிட்டபடி மாலை 6:04 மணிக்கு நிலவில் தரையிறங்க உள்ளது. கிட்டத்தட்ட 40 நாட்கள் பயண திட்டத்திற்கு பிறகு திட்டமிட்டபடி இன்று மாலை நிலவில் தரையிறங்க இருக்கும் நிலையில் நீங்க தற்போது பெங்களூருவில் இருக்கும் இஸ்ரோ தலைமையகத்தில் இருக்கீங்க. அங்கு என்ன நிலை? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கனவு திட்டமான இந்த இஸ்ரோ திட்டத்தில் சந்திரயான் 3 திட்டம் என்பது ஒரு முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. சந்திரயான் 3 இன்று மாலை 6:04 மணியளவில் நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது பெங்களூரு இருக்கக்கூடிய இஸ்ரோ தலைமையகத்தில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பயண திட்டத்தை முதல் படிநிலைகளாக தற்போது பார்க்கலாம். முதல்கட்டமாக பார்த்தோம்னால் கடந்த மாதம் 14 தேதி LVM-3 Mark-4 வகை ராக்கெட்ல இந்த சந்திரயான் 3 விண்கலம் என்பது விண்ணுக்கு செலுத்தப்பட்டது. விண்ணுக்கு செலுத்தப்பட்டு முதல்கட்டமாக பூமியை அந்த சுற்றுவட்ட பாதையில சுற்றி வந்தது. படிப்படியாக சுற்றுவட்ட பாதையின் தூரம் என்பது உயர்த்தப்பட்டு August 1 தேதி இந்த சந்திரயான் 3 விண்கலம் என்பது பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து நிலவினை நோக்கி பயணிக்க தொடங்கியது. அவ்வாறு 384,000 கிலோமீட்டர் தூரத்தை பயணித்து நிலவின் சுற்றுவட்ட பாதையை August 5 தேதி சென்றடைந்தது. இது இரண்டாவது நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டாவது நிலையிலிருந்து அதற்கு பின்பாக பார்த்தோமென்றால் சந்திரயான் 3 விண்கலத்தின் அந்த நிலவு சுற்றுவட்ட பாதையின் தூரம் என்பது படிப்படியாக குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்டுக்கொண்டே வந்து கடந்த இருபதாம் தேதி இந்த ப்ரொபல்ஷன் மாடுவிலிருந்து லேண்டர், விக்ரம் லேண்டர் கருவி என்பது பிரிக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான படிநிலையாக பார்க்கப்படுகிறது. 4வது படிநிலையானது இன்று வெற்றிகரமாக நிகழ்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மணி 6:04 மணி அளவில் அது வந்து மிகவும் முக்கியமான ஒரு படிநிலையாக பார்க்கப்படுகிறது. அதாவது விக்ரம் லேண்டரை தென்துருவ பகுதியில் சாஃப்ட் லேண்டிங் செய்வது மிக முக்கியமான ஒரு படிநிலையாக இருக்கிறது இந்த திட்டத்தில். அந்த படிநிலையின்படி பார்த்தோம் என்றால் விக்ரம் லேண்டர் என்பது சாஃப்ட் லேண்டிங் ஆனவுடன் அதன் உள்ளாக இருக்கக்கூடிய இந்த பிரக்யான் ரோவர் என்பது நிலவின் தரைப்பகுதியில் இறங்கி அதன் உள்ளாக இருக்கக்கூடிய 6 கருவிகளை வைத்து நிலவின் பல்வேறு சோதனைகளை செய்ய இருக்கிறது. இதுவே இந்த திட்டத்தின் முக்கிய படிநிலையாக பார்க்கப்படுகிறது. அந்த படிநிலை இன்று மாலை நடத்த இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இஸ்ரோ தலைமையகத்தில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதற்கான பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய கூட இஸ்ரோவின் சமூக வலைதள பக்கத்தில் அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறதாகவும், சந்திரயான் 3 விண்கலத்தின் அந்த செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருப்பதாகவும் அந்த பதிவை இட்டிருந்தனர் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில். இப்படி பார்த்தோம்னால் இந்த திட்டத்தின் தற்போதைய படிநிலை என்பது மிகச்சரியாக சென்று கொண்டிருக்கிறது. மாலை 6:04 மணியளவில் மிகச்சரியாக சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்துருவ பகுதியில் சாஃப்ட் லேண்டிங் செய்யப்படும் என நம்பப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.